லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஸ்பெஷல் கிரிக்கான அந்த ஆஸ்ட்ரோல பவர் ரிகவர்ஸ்க ட்ரோஃபி 2023 ட்ரிபிள் ஆர் ரெட் பால் ரேஞ்ச் ரிவெஞ்சில் நாக்பூர் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. நாக்பூரோட டே த்ரீயோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. நீங்கள் நாக்பூர் டெஸ்ட் மேட்சோட ஸோ வீலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சோட டே ஒன்னோட வீலாகில் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் பார்த்தேன். இதுக்கு தான் வெயிட்டிங், உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், படித்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி இல்லை, நான் இதுக்கு வீலாகில் நான் நிறைய பேசுகிறேன், பட் இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் இந்தியா நாக்பூரில் ஒரு டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2015 அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, அப்போ நம்பர் ஒன் டீமாக சவுத் ஆஃப்ரிக்கா வருவாங்க. அண்ட் அப்போது ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அஸ்வின் மம்லா ஃபேப் டுப்ளிசிஸ் ஒரு ஃபைட் கொடுத்தாலும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ஸ்ரீலங்கா வருவாங்க. அப்போது விராட் கோலி வந்து ஒரு 100 அடித்ததுனால மேட்ச் வந்து 3 எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்பயும் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துப்பாரு. இன்னைக்கு எப்படி ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா செகண்ட் இன்னிங்ஸில் டே த்ரீல வந்து அவரோட விரல்கள் அவரோட எப்படி இந்த ஆள்காட்டி விரல் வேலை செஞ்சோ அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்பயும் வேலை செஞ்சிருப்பாரு. ஸோ லாஸ்ட் 3 மேட்சஸ் நாக்பூர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினோட கைவரிசை எப்பவுமே இருக்கு. ஹோம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடி ஃபார்மேட்டோ T20 ஃபார்மேட்டோ, அதாங்க டீம் மாறலாம், ஃபார்மேட் மாறலாம், ஆனால் இந்தியாவோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே தொடர்ந்துகிட்டு இருக்கு இந்த நாக்பூர்லேயுமே. சரி ஓகே, இந்த நாக்பூர் டெஸ்ட் மேட்சோட ஒரு ப்ரீ அனாலிசிஸ் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு 2-3 விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஜடேஜா பாருங்க ஒரு மாதிரி வேற மாதிரி ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஆஸ்திரேலியோட பிளேயிங் 11 பற்றி நான் பேசியிருந்தேன். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட வெற்றி தோல்வியை தீர்மானிச்சதை நான் பார்க்குறேன். ஸோ முதல்ல ஆஸ்திரேலியா தோற்றதுக்கான ஒரு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸை ஜெயிச்சாலும் அவங்களோட பிளேயிங் 11 என்னை பொறுத்த வரைக்கும் மேட் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க ஆட் பண்ணதை விட ஒரு ட்ரெவிஸ் ஹெட், அவங்க ஆக்சுவலி இந்த லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் யோசிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு ட்ரெவிஸ் ஹெட்டை சேர்த்துருப்ப ஒரு ஹேண்டி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு படலையோ ஒரு ட்ரெவிஸ் ஹெட் இருந்துருந்தால் அவங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும். மேபி அங்கேயே தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் கேமரன் கிரீன், மிக்கல் ஸ்டார்க், ஜோ ஷாஷ்வுட் இல்லாததும் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. பட் இருந்தாலும் ட்ரெவிஸ் ஹெட் அவைலபிளாக இருந்தும் ட்ரெவிஸ் ஹெட்டை சேர்க்காமல் போனது அவங்களுக்கு அவங்க பண்ண ஒரு தப்பாகவும் நான் பார்க்குறேன். டாஸை ஜெயிச்சு அவங்களால ஏன் மேட்ச் ஜெயிக்க முடியல? ஆக்சுவலி ஜடேஜா ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அப்போது சஞ்சய் மந்திரேக்கர் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தார், அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டு வச்சுருந்தாங்க ரஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். ஆனால் ஜடேஜா சொன்னார் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க, நான் விக்கெட் எடுத்தேன். அதே தான் அவங்க மிஸ்டேக் பண்ணாங்க. ஜடேஜா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டார், அஸ்வின் எடுத்தது எல்லாமே எல்பிடபிள்யூ போல்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்ஜ் ஆகி கேட்ச் பெருசாகவே இல்லை. ஸோ மிஸ்டேக்ஸ். அதாவது நாக்பூர்னா இப்படி தான் இருக்கும், டேர்னு தான் ரேங்க் டர்னர் இல்லை, டேர்னர் ஸோ ஓகே ரேங்க் டர்னர். ஸோ அப்படி தான் இருக்கும். அங்கே இப்படி விளையாடணும், என்ன மாதிரி விளையாடணும், அந்த கேப்பபிலிட்டி. இப்போ இந்தியாவுக்கு ஒரு க்ரீன் விக்கெட் போட்டு கொடுத்து அதில் ஆடுங்கன்னா இந்தியா ஒரு மாதிரி அவுட் ஆகிறாங்கன்னா ஸோ இட்ஸ் ஹேப்பன். அதே தான் இது. ஒன்று இந்தியா எக்ஸ்ட்ரானரியாக விளையாண்டாங்க அப்படின்னா பீட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஸோ தோப்பாங்க. அதே தான் ஸோ இந்த விக்கெட்டு. ஸோ இங்கே இப்படி தான் இருக்கும். இந்த விக்கெட்டில் வந்து எப்படி பீட் பண்ணி வரணும் அப்படின்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஒரு டெக்னிக் இருந்தால் ஸோ ஆப்வியஸ்லி வின் பண்ணி வரலாம். அண்ட் பிச்சை குறை சொல்லிட்டு அண்ட் அவங்களோட ஸ்கில் இருக்கக்கூடிய குறையை வந்து அவங்க தேத்திக்காமல் போனாங்கன்னா அடுத்து டெல்லியிலையும் வந்து ஸோ இதே பிரச்சனை தான் தொடரும். ஸோ ஸ்கில் அண்ட் அகென்ஸ்ட் ஸ்பின் ரொம்ப முக்கியம். அண்ட் அதை வந்து ஆஸ்திரேலியா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒன்று, அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபாஸ்ட் பாலர்ஸ், ஸோ லாஸ்ட் 2 விக்கெட்டை ஷமி தான் ஃபாஸ்ட் பாலர் தான் எடுத்தார். முதல் 2 விக்கெட்டு அதாவது டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நியூ பாலில் அந்த என்ன சொல்கிற சிராஜ் அண்ட் ஷமி, உஸ்மான் கவேஜா, வார்னர் ரெண்டுக்கு ரெண்டு தான் ஸ்டார்ட் பண்ண அந்த வெற்றிகரமான ஒரு ஸ்டார்ட். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஒருவேளை ஒரு 50 எக்ஸ்ட்ராவா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பார்ட்னர்ஷிப் அவங்க போட்டிருந்தாங்க, அதாவது வார்னரும் கவேஜாவும் போட்டிருந்தாங்கன்னா ஸோ மேபி அடுத்தது லபுஷேனுக்கும் ஸ்மித்துக்கும் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியோடு வந்து ஆடி இருப்பாங்க. அவங்க ஒரு 100 ஒரு அவங்க ஆளுக்கு ஒரு 100 இல்லை 150 வச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க என்ன வேணாலும் ஆகிருந்துக்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய டீமோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் நான் கண்டிப்பாக பாராட்டுவேன். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டெய்லர்ஸுகளுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நியூ பேட்டர்களும் சரி, இந்த நியூ பால் ஹேண்டில் அது நியூ பால் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணாங்க. குறிப்பாக ஷமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லண்டருக்கு என்னென்னா ஸ்மித்து வந்து டெய்லண்டருக்கு வந்து ஒரு 3 பால் கொடுக்குறாரு, அந்த 3 பால் தான் சான்ஸ். நானாக தான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் ட்ரை பண்ணுவேன். ஷமி ஸ்டெம் டு ஸ்டெம் ட்ரை பண்ணார், டிஃபென்ஸ் ஒன்று டெய்லண்டர் வச்சார், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மொர்ஃபின்னு நினைக்கிறேன், திரும்ப வந்து கொஞ்சம் திரும்பவும் அதே ஸ்டெம்ப்பு அதே குயிக்கு லெங்க்த்தை சேம் லைனு பேட்டர் வந்து லைனை தவற விட்டார். ஸோ போல்டு, ஸோ ஷமி பிரில்லியண்டாக பவுல் பண்ணார், தூக்குனாரு, காலி பண்ணார். இந்த மேட்சையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் ஸோ கிடையாது. ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா, ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறாங்க
ரொம்ப வருஷம் ரொம்ப அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சுங்க பாருங்க, இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு கிரிக்கெட்டர் வந்து கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து புதுசாக கிரிக்கெட் ஆடுறதுக்கான ஒரு சமம். ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, எப்போவுமே ரவீந்திர ஜடேஜா அவனை டெஸ்ட் கிரிக்கெட்டில் பார்க்கும்போதுலாம் சரி எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து T20 விட ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் நீங்கள் அவரோட அவர் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் டெக்னிக் பாலை டிஃபென்ஸ் வச்சு லீவ் பண்ணி அண்ட் அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து ஸ்வீப் சொல்லிட்டு, ஸோ எப்படி ஒரு ஒரு டிப்பிக்கல் ஒரு பேட்டர் ஆடுவாரோ அதே மாதிரி அதே ஓவர்சீஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னா பேக் ஃபுட்டில் போயிட்டு டிஃபென்ஸ் வைக்கிறது, ஒரு புல் ஆடுறதுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஷார்ட் பால் அடிக்கிறது சொல்லிட்டு, ஸோ குனிஞ்சு நிமிந்து ஆடுறதுல ரவீந்திர ஜடேஜா அவங்களுக்கு பெஸ்ட் ஹாஸ்மேன். ஸோ குதிரை பவர்னு சொல்லுவாங்களே அது ரவீந்திர ஜடேஜா கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெம் டு ஸ்டெம் விக்கெட் டு விக்கெட் போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது அண்ட் பேட்டிங்கில் அண்ட் அவர் காட்டின அந்த டெம்பரமெண்ட். ஸோ ரவீந்திர ஜடேஜா ஹட்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு இங்கே வாங்கியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது டெல்லியில் அவருக்கு இன்னொரு பெரிய ஒரு வேலை காத்துட்ருக்கு. அடுத்தது மீட் மிஸ்டர் கேப்டன் ரோஹித் சர்மா, அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன் ரோஹித் சர்மா பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப அதாவது அவர் கேப்டன்ஸில் அவரே ஆடலை, எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் போது ஆடிருந்தார், ஒன்று ஸ்ரீலங்கா அகேன்ஸ்ட் மொஹாலிலையும் ஒன்று பெங்களூர்லையும் ஒன்று ஆனார். மற்றபடி டெஸ்ட்டில் அவர் கேப்டனாக போட்டதுக்கப்புறம் ஆடலை, சவுத் ஆஃப்ரிக்காலையும் ஆடலை, இங்கிலாண்ட்லையும் ஆடலை, பங்களாதேஷ்லையும் அவர் ஆடலை. கோவிடு ஒன்று, அப்புறம் அவருக்கு இன்ஜுரி ரீசன் ஒன்று, எதிர்பாராத காரணங்கள் ஒன்று. சரி, இங்கே நம்ம வந்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா டாஸ் அந்த கையில் கிடைக்கல, பவுலர்ஸை ஃபைட் பண்ண வச்சது, பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண விட்டது. என்னென்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஜடேஜா ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டார், அவர் எப்படி போடுவார் செகண்ட் இன்னிங்ஸில் தெரிஞ்சிடும். அதனால் அஸ்வினை கொடுத்த அஸ்வின் கையில் நியூ பால் கிடச்சிது, அஸ்வினை சூப்பராக யூஸ் பண்ணார். அதாவது அஸ்வின் கிட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டே இருப்பார், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், அங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமா, உள்ளே வை வெளியே வை போடு அப்படி போடு இதை போடு இதை போடு அதை போட சொல்லிட்டு ரோஹித் சர்மா பேசிக்கிட்டே இருப்பார். ரோஹித் சர்மா வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்குறதா இல்லை. அதாவது நைட் வாட்ச்மேனா அஸ்வின் அனுப்பினதுலேருந்து அவர் பேட்டிங் நான் நிற்கிறேன்டா நான் இருக்கிறேன் நான் ஆடுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்து அவரோட அந்த விதத்திலேயே ஆகட்டும், அஸ்வினை கொண்டு வந்த விதத்திலேயே ஆகட்டும், திரும்ப செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வினை வச்சு காய் நகர்த்தி அதில் ஜெயிச்சது ஆகட்டும், ஸோ வேற லெவல். ஷமிக்கு கையில் பால் கொடுத்து ஷமியை ஸ்டெம் டு ஸ்டெம் போட சொன்னதாகட்டும், ஸோ இதெல்லாம் வேற லெவல். ஸோ கேப்டன் ரோஹித் சர்மா இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. நான் ரிவ்யூவில் கடைசியாக சொல்லியிருப்பேன், ப்ரிவியூவில் நான் வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஸை பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், விராட் கோலி கேட்ச் பிடிக்க மாட்டிங்கல்ல உங்களே உங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது நானே மேல் விக்கெட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்த அந்த 5e-fer. உஸ்மான் கவர்ஜாவுக்கு பேனில் ஒன்று போட்டார், எட்ஜி அவுட்டு, மர்ரத் லபிஷனுக்கு ஃப்ளாட்டாக குயிக்காக ஒன்று ஏற்றினார் ஜடேஜா. டேவிட் வார்னருக்கு அஸ்வின் ரெண்டு ஃபோர் அடித்தார் டேவிட் வார்னர், அந்த ரெண்டு ஃபோர் வந்து அஸ்வின் ஓவர் தான், ஒன்று லெக் சைடில் இன்னொன்று ஆஃப் சைடில் திரும்ப தூக்கி போட்டார்னு நினைக்கிறேன். ஸோ LBW திரும்ப மேட் ரன்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஒரு டிஃபென்ஸ் வச்சார், ஓகே நான் கான்ஃபிடண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ஓ நீ கான்ஃபிடண்டாக இருக்கியா நான் அதை செம்ம கான்ஃபிடண்டாக இருக்கேன்னு சொல்லி தூக்கி போட்டார் ஆமாம் தூக்கி போட்டார், பேக் ஃபுட்டில் போனார். ஸோ LBW அவுட்டு. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா LBW. ஸோ தூக்கி போட்டார், ஃப்ளாட்டாக போட்டார், வெளியே போட்டார் ஃபீல்டரை உள்ளே வைக்கிறது, வெளியில் வைக்கிறது, தள்ளி நிப்பாட்ட வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்தது அஸ்வினோட ஒரு டாக்டிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே பேட்டரை யோசிக்க வைக்கிறது. இது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட சிலபஸ் இன்க்ளூஷன்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவர் அந்த என்ன சொல்கிறது விட்டு கொடுக்குறதாவே இல்லை, பரவாயில்ல கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் விட்டு கொடுக்குறதாவே இல்லை. ரோஹித் சர்மாவோட இன்டென்ஷனும் அஸ்வினோட இன்டென்ஷனும் அண்டு போகலாம் ஒரு டீம் ஒர்க்கா அப்படிங்கிறதெல்லாம் தனி எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் செம்மையாக ஒர்க் பண்ணாங்க, போனாங்க, மோதினாங்க, உடைச்சாங்க, அடித்தாங்க. அண்ட் இந்த பக்கம் அஸ்வின் ஒரு 5e-fer எடுத்தார். ஸோ இந்த மேட்சை இந்தியாவுக்கும் ஸோ வின் பண்ணியும் கொடுத்தாரு. அண்ட் அதிக 5e-fer டெஸ்ட்டில் எடுத்த ஒரு ஒரு ஸ்பின்னராகவும் ஒரு பவுலராகவும் அண்ட் ஐ திங்க் நீங்கள் மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் ரவீந்திர ஜடேஜா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 400 எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக அவர் இருந்தாருங்கிறதுனால அவருக்கும் ப்ளஸ் அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் வச்சு அவருக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி அக்ஷர் பட்டேல் அன்எக்ஸ்பெக்டடுங்க, சீரியஸ்லி இன்றைக்கி 6 அவன் அடித்தார். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் பட் ப்ளஸ் இந்தியன் டீமோட அந்த டெய்லர் ரோஸோட பெர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக நான் வந்து ஷமியோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷமி வந்து பார்த்தீங்கன்னா ஷமி வந்ததுக்கப்புறம் அது என்ன நடந்ததுன்னு தெரில, இல்லை ஷமினாலே அவங்களுக்கு ஒரு பயமாக சத்தமாக புரியல. ஷமி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பாலுக்கு ஒரு தடவை வந்து அவ்வளோ பேசினாங்க, அவ்வளோக்கு நடந்துச்சு, அவ்வளோ ஃபீல் செட் பண்ணுறாங்க, அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவ்வளோக்கு செஞ்சாங்க. எனக்கு ஷமிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. ஷமிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போய் தான் ஷமிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்தது, பாசிட்டிவாக ஆனுங்கிற ஒரு தாட்டம் ஸோ அவருக்கு வந்தது. அங்கே தான் ஷமி ஒரு 32 மேலே அடிக்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், அக்ஷர் பட்டேல் என்னமா ஆனா இருக்கேன், அதாவது ஆஸ்திரேலியா குறைசன அதே பிச்சில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆன ரோஹித்தும் ஜடேஜாவும் ஆனால் இதேப்பிச்சு தான் அக்ஷர் ஆடுறாரு. ஆனால் அக்ஷர் மட்டும் அனாஸ்மா சிக்ஸ் ஃபோர்னு அடித்து அடிதடி செம்மையாக ஒன்று பண்ணிட்டார் அக்ஷர் பட்டேல். ஸோ அதுதாங்க தேவை,
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ஸ்பின்னர் ப்ளஸ் ஒரு ஆல்ரவுண்டர் 30 ரன் வருது அவர்கிட்ட, நீங்கள் ஒரு 3 விக்கெட் வருதுன்னா ஆப்வியஸ்லி அவர்கிட்ட தான் போவாங்க, அதாவது அக்செப்டர்கிட்ட திரும்ப திரும்ப போவாங்க. எனக்கு பேட்டிங் டெயில் இருக்குது, பவுலிங் டெயில் இருக்குது, ஸ்பின் டெயில் இருக்குது. ஸோ டெயில் ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸோ பிளேயிங் லெவலில் இருந்து டாஸை விட்டாலும், ஸோ இன்டென்ஷனலாகவும் சரி மென்டலியும் சரி, இந்தியா ஒரு ஒரு முன்னாடி ஃபார்வர்டில் இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை இந்தியா தூக்கிட்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ பிச்சை பற்றி எக்கச்சக்கமான குறைகள் இருந்தாலும் சொன்னாலும், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாக்பூர்னால் இதுதான், நாக்பூர்னால் இப்படி தான் இருக்கும். இப்போ கேபானா எப்படி ஸ்விங்கு பவுன்ஸு இதெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி நாக்பூர்னால் டேர்னர் ரேங்க் டேர்னர் இல்லை டேர்னர் இதுவாக தான் இருக்கும். முட்டை கீழே தான் பால் வரும். ஸோ இங்கே இப்படி தான் ஆடணும். இது எப்படின்னா அடுத்தது டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி மேட்ச் நடந்தது. தமிழ்நாடு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு 10 விக்கெட் சந்தீப் ஆரியர் எல்வி கிரியேஷன் எடுத்தாங்க. திரும்பி அங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் மூலமாக வந்து தமிழ்நாடு காலி பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்க பிளேயிங் லெவலில் ஒரு மிச்சல் ஸ்டார்க், ஜோஷ் ஆஷ்வின் இந்த பக்கம் வந்து கேமரன் க்ரீன்லாம் வந்துட்டாங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஆஸ்திரேலியாவும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுவாங்கிறதுலையும் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ பார்ப்போம், அவங்களோட பிளேயிங் லெவலருந்து அந்த மாற்றங்கள் ஆரம்பிக்கணும், அவங்களை மைண்ட் செட்லேருந்து அந்த மாற்றங்கள் ஆரம்பிக்கணும். அப்புறம் இன்னொன்று இந்தியா ஒன்று பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா, ஸ்மித்து ஓ நீ விக்கெட் எடுக்க மாட்டியா, அங்கே இல்லை நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் நான் விக்கெட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி, ஸோ விக்கெட் எடுத்த அந்த டாக்டிக்ஸ். அதுவும் இல்லாத ஸ்மித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையக்கு டெய்லர் டஸ்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது கொடுத்துருக்க வேணாமனு எனக்கு தோணுச்சு, அவரே ஆடி இருக்கலாம். 1-2 பால் இல்லை, 3-4 பால் வந்து டெய்லர் டஸ்க்கு ஸ்ட்ரைக் கொடுத்தனால தான் விக்கெட் போச்சு. ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தும் அந்த விஷயம் பண்ணியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன், பட் கூட யாரும் நிற்கலை. அண்ட் அட்டாக்குக்கு இந்தியாவோட அட்டாக்குக்கு யாரும் ஸோ வலு கொடுக்குறதா இல்லை, அதனால் அந்த மேட்சையும் ஸோ தோத்தாங்க. எனிவேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, க்ரௌடு வந்தாங்க, தெறிக்க விட்டாங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை இந்த க்ரௌடு, அதாவது ஒரு விக்கெட்டை வந்து ஒரு பிளேயர் அப்பீல் பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த க்ரௌண்டே அப்பீல் பண்ணிச்சு. அண்ட் ஆனால் ஒரு விஷயம், சூரியகுமார் யாதவ் கே எஸ் பரத்தோட டெபியூ அண்ட் கே எஸ் பரத் அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு ஸ்டெம்பிங்கில் ஒன்று பண்ணுற மாதிரி செலப்ரேஷன், ஒரு விக்கெட்டை திருப்பி கொடுத்து. அடுத்தது டெல்லியில் மேபி ஸ்ரேயா சையர் வந்தால் ஸ்கை அவுட்டு, கே எஸ் பரத் இன்னு, அது நடக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். கே எல் ராகுல் பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களான்னு கேட்கலாம். ஆமாம், கே எல் ராகுல் அவரும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு. அண்ட் அவரும் முன்னாடி, அதாவது டீம் இருக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டிக்குள்ளே அவர் வந்து அவர் ஃபைட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு ஆப்சண்டீஸாகவே அவர் இருந்துகிட்டு இருக்காருங்கிறதும், ஸோ கே எல் ராகுலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, டீம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ ஒருவேளை அடுத்த பிளேயிங் லெவலில் இல்லைனா அடுத்தது இப்போ தரம்சாலாவில் டெஸ்ட் மேட்சா இல்லை வேறு எங்கே டெஸ்ட் மேட்ச்னு தெரியல, தரம்சாலாவில் இல்லை அப்படின்னா, ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்கோட், புனே, மொஹாலி, ஈடன் கார்டன்ஸ் இங்கெல்லாம் வந்து மாற்றலாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே மாற்றினாங்கன்னா பிளேயிங் லெவன்ல, அதாவது டீம் ஸ்குவாட்லேயே மாற்றம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் மறக்காமல் கீழே வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவோட இந்த பர்ஃபார்மன்ஸ், ரவீந்திர ஜேஜாவோட இந்த பர்ஃபார்மன்ஸ், ரோஹித் சர்மாவோட இந்த கேப்டன்சி பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அக்ஷர் படையோட அவரோட அந்த ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ், அஸ்வினோட அந்த 5e-fer அண்ட் அதிக 5e-fer எடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு வந்து எதுங்க பிடிக்கல, எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு நாக்பூரே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணேன். கிரிக்கானதா வீலாக் பாருங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா ஒர்க் பண்ணுற, நீ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும் அதில், அதை நீங்கள் அதில் போய் நீங்கள் அது எனக்கு தெரியல, சூப்பர் தேங்க்ஸ் நீங்கள் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா அது நல்லதாக இருக்கும், எனக்கு ஏதாவது பின்னாடி உதவும். அண்டு அடுத்ததாக டெல்லியில் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாப் டு டெல்லி, டெல்லி தான் போகிறேன். ஸோ டெல்லியிலேருந்து உங்களை சந்திக்கிறேன், பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.